ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், அதே சமயத்துக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். சரி, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடவே நான் இன்றைக்கி ரவை சேர்க்குறேன். ரவை இன்றைக்கி நான் ஒரு 250 கிராம், அதாவது 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன். நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதாவது வறுத்த ரவையாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் நெய்யில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக அந்த கலர் மாற வேணும், அப்போ தான் நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலர் மாறின உடனே ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம இதை மாற்றிடலாம். இன்றைக்கி நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதை துருவல் எடுத்திருக்கேன். அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கலாம். தேங்காயை நல்லா வறுக்கிறப்ப நமக்கு சீக்கிரமாக கெடாமல் இருக்கும். நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கூடவே இன்றைக்கி நான் வாசனைக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இதை எடுத்து அதே பவுலில் சேர்த்துடலாம். அது இருக்கட்டும். அப்படியே மறுபடியும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். அதில் நான் இன்றைக்கி ஒரு 10 பாதாம் முந்திரி திராட்சை இதை சேர்க்குறேன். இப்போ நமக்கு திராட்சை நல்லா உப்பி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவை தேங்காய் இந்த ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நம்ம கையில் தொடுற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இது கூடவே நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 150 கிராம் போதுமானது. இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கடந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பாலை வந்து காய வச்சு ஆற வச்சு, அதாவது வெது வெதுப்பாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது பால் வந்து ஒரு 200 ml எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் கலந்து பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டா போதும். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அதுவே இலகுவாக வரும். அதனால் ரொம்ப பால் சேர்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஒரு பிடிக்கிறதுக்கு இது இல்லாமல் போயிடும். அதனால் பாலை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நமக்கு வர வேணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆக நம்மளுக்கு சர்க்கரை கரையிறதுனால நிறைய பால் சேர்த்துறாதீங்க, இந்த அளவுக்கு வர வேணும். அவ்வளோதாங்க, இப்போவே நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம். இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்த முந்திரி திராட்சையை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா ஈவன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அப்போவே உருண்டை பிடிச்சாலும் ஓகே தான். இல்லை ஒரு 2 hours கழித்து உருண்டை பிடிச்சிக்கலான்னு உருண்டை பிடிச்சாலும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா அந்த ரவை சர்க்கரை எல்லாம் தேங்காய் இது எல்லாமே ஊறி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். உடனடியாக வேணாலும் உருண்டை பிடிச்சி செஞ்சுக்கலாம், அல்லது ஒரு 2 hours ஊறி எடுக்கலாம் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல சூப்பராக டேஸ்டியாக கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு ஊறி வந்திருக்கு எப்படி இருக்குன்னு. நம்ம அந்த பால் வந்து கரெக்டான அளவு ஊற்றுனதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. அதனால் அந்த அளவு மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து ஊற்றிடணும். இப்போ நம்ம உருண்டைகளை பிடிச்சிடலாம். நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக இருக்குங்க இந்த ரவா லட்டு. நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா வருது பாருங்கள். நம்மளுக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஸ்மூத்தான சுவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லாருமே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த லட்டை ட்ரை பண்ணலாம். அதே அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். நமக்கு செமையா இப்போ லட்டு தயாராகிடுச்சு. எனக்கு இப்போ ஒரு 15 லட்டு போல் கிடச்சிது.
பார்க்குறக்கே சூப்பராக இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், ஒரு லட்டை நாலுங்காப்பில் உடச்சி காட்டுறேன். நமக்கு நல்லா உதிரி உதிரியாக அந்த கடைகளில் கிடைக்கிறது போலவே நமக்கு இருக்குது. இதே போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை ஒரு சுவையானது.